நல்லா கூர்ந்து கவனிங்க. நீங்க வீடு வாங்க போறீங்க, இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சா கண்டிப்பா உங்களுக்கு வீடு கிடைக்கும். அவங்க என்ன செஞ்சாங்க அதை நான் இப்ப உங்களுக்கு பரிகாரமா சொல்றேன். இது எங்கள் குடும்பத்தில் நடந்த நிகழ்ந்த அற்புதம். இவர் எங்கிருந்து வந்தாரு அப்படின்னா, காசி மாநகர், காசிங்கிற கஷேத்திரத்துல இருந்து ரெண்டு ஞானிகள் வந்து தென்னகத்தை நோக்கி, அதாவது இந்தியாவினுடைய தென் பாகமான தமிழகத்தை நோக்கி வராங்க. அப்படி வருகின்ற போது இன்றைக்கும் நீங்க கொம்படிக்கோட்டைக்கு போனீங்கன்னா அங்க ஒரே இடத்துல ரெண்டு ஜீவ சமாதிகள் இருந்து ரெண்டு ஆலய வாசல், இரு வாசல் இருக்கக்கூடிய அமைப்புல மிக பிரம்மாண்டமான ஆலயம் அந்த கொம்படிக்கோட்டையில இருக்கு. அவசியம் அன்பர்கள் போய் பாருங்க. எங்க பாட்டிக்கு மூன்று பெண் குழந்தைகள், மூன்று ஆண் குழந்தைகள். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க வாசகர்களே, என் பிரியமான நண்பர்களே, கிட்டத்தட்ட 15 ரூபாய் வாடகைக்கு வில்லிவாக்கத்திலே ஆதிநாயுடு தெருவிலே சென்ற நாங்கள் ஒரு ஒரு 4 வருடத்திற்குள்ளாக 6 பேருக்கும் சொந்தமாக வீடு கிடைத்தது. ஃபர்ஸ்ட் அரிசி தண்ணி சொன்ன இல்லைங்களா, இது அப்படியே தலைகீழா தண்ணி அரிசி மாத்தி வைங்க அந்த கிண்ணத்தை. இழந்த வீடு உங்களை தேடி வந்துவிடும். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஐயா வணக்கம். வணக்கம்ப்பா. ஐயா, இன்னைக்கு பல பேரோட கனவுனா சொந்த வீடு வாங்க. நிச்சயமா நிச்சயமா. சொந்த வீடு வாங்கினா எந்த சித்திரனை வழிபடணும், அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்? கண்டிப்பா இதை வந்து நான் இந்த உலகத்துக்கு சொல்லியே ஆகணும். இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த அற்புதமான ரகசியத்தை நான் வெளிப்படுத்தணும். ஏன் அப்படின்னா, இது என்னுடைய குடும்பத்துல நடந்த ஒரு அற்புதமான ரகசியம். இந்த உலகத்துல இந்த பரிகார இந்த அற்புதமான தொடர்ல இன்னொரு முறை மீண்டும் ஒரு முறையை நான் இந்த இடத்துல பதிவு பண்றேன். இது ஜோதிட பரிகாரங்கள் அல்ல, சித்தர்களுடைய அருள் வாக்கு. இப்ப முதல்ல சித்தர்கள் எல்லாம் நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வீடு கட்டுறதுக்காக முயற்சி பண்ணிருப்பாங்க. அவங்க எந்த வீட்டை நோக்கி பயணப்பட்டாங்க? அறம், பொருள், இன்பம், வீடு என்று சொல்லக்கூடிய மோக்ஷ வீட்டை நோக்கி பயணப்பட்டவன். மோக்ஷ வீட்டை நோக்கி, ஞான வீட்டை நோக்கி, அழியாத இருப்பை நோக்கி, நித்தியத்துவத்தை நோக்கி பயணப்பட்டவங்களுக்கு இந்த வீடு வாசல் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது ஒரு பெரிய விஷயம் அப்பா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம், ரொம்ப சாதாரணமான விஷயம். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இது என் வாழ்க்கையில் நடந்தது, என்னுடைய குடும்பத்தில் நடந்த ஒரு அற்புதமான பரிகாரம். இது யார் சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க, எப்ப சொன்னாங்க, இது எப்படி செய்யணும்ன்றத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். என்ன ரஜா, போலாமா? ஒரு 45 ஆண்டுகளுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளுக்கு முன்னாடி, இன்றைக்கு இருக்கக்கூடிய வில்லிவாக்கம் அப்படின்ற ஒரு இடத்துல ஆதிநாயுடு தெரு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இங்க வில்லிவாக்கம் பகுதியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், வெளி மாநிலங்கள்ல இருக்கிறவங்களுக்கு அதை தேடி கண்டுபிடிச்சு. எதுக்குன்னா, ஒரு கரெக்டா பர்டிகுலர் நீங்க முழுமையா அனுபவிக்கணும்ன்றதுக்காக சொல்றேன். அந்த ஆதிநாயுடு தெருவுல திருச்சியில இருந்து பொன்மலையில இருந்து டிரான்ஸ்பர் ஆகி, அதாவது வேலை காரணமாக சென்னைக்கு எங்க தாத்தா, எங்க பாட்டி, எங்க அப்பா, அப்பெல்லாம் நல்லா சின்ன குழந்தை, இங்க வந்து ஆதிநாயுடு தெருவுல நம்பர் 16 அப்படிங்கிற வீட்டுல வெறும் 15 ரூபாய் வாடகையில நாங்க குடி வந்தோம். வெறும் வாடகை வீடு, நல்லா கூர்ந்து கவனிங்க. இந்த வாடகை வீட்டுல 12 பேர் இருந்தோம் நாங்க. எங்க பாட்டி ஸ்ரீமதி சரஸ்வதி அம்மாள் அப்படின்னு சொல்லக்கூடிய எங்க பாட்டி வந்து சித்தர்கள் மேலையும் ஞானிகள் மேலையும் ரொம்ப ஈடுபாடு உடையவங்க. என்ன படுக்க போட்டு விநாயகர் அகவல் சொன்னாதான் உனக்கு பாலே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பரம்பரையில வந்திருக்கோம். அப்போ எங்க பாட்டி வந்து வாழை குருசுவாமிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெருமகனார பத்தி எனக்கு கதை சொல்றாங்க. அப்ப எனக்கு ஒரு 4 வயசு இல்ல 3 வயசு இருக்கும். அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க என்ன செஞ்சாங்க, அதை நான் இப்ப உங்களுக்கு பரிகாரமா சொல்றேன். இது எங்கள் குடும்பத்தில் நடந்த நிகழ்ந்த அற்புதம். வாழை குருசுவாமிகள் யாரு அப்படின்னா, நான் சொன்னேன்னா, நாங்க வந்து திருமூலர் பரம்பரை வழி வந்தவங்க. அந்த திருமூலர், அதுக்கப்புறம் காலாங்கிநாதர்,
அதற்கப்புறம் சட்டநாதர், அந்த போகர் பெருமானை அடுத்தது அந்த வாலை குரு சுவாமிகள். இவர் எங்கிருந்து வந்தாரு அப்படின்னா, காசி மாநகரம், காசிங்கிற கஷேத்திரத்திலிருந்து ரெண்டு ஞானிகள் வந்து தென்னகத்தை நோக்கி, அதாவது இந்தியாவினுடைய தென் பாகமான தமிழகத்தை நோக்கி வராங்க. அப்படி வருகின்ற போது இன்றைக்கு இருக்கக்கூடிய, அதாவது திருச்செந்தூருக்கும் திசையன் வினைன்னு சொல்லக்கூடிய, அந்த திருச்செந்தூருக்கும் திசையன் வினைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேரு கொம்மடி கோட்டை என்று ஒரு கிராமத்துல போய் தங்குறாங்க. அந்த கொம்மடி கோட்டையில தான் சட்டநாத சுவாமிகள் ஞான சபை அமைத்து தீட்சை கொடுத்துட்டு இருக்காங்க. நல்லா கூர்ந்து கவனிங்க, நீங்க வீடு வாங்க போறீங்க, இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சா கண்டிப்பா உங்களுக்கு வீடு கிடைக்கும். எப்படின்னு பாருங்க, அந்த வாலை குரு சுவாமிகள் அந்த காசி மாநகரத்துல இருந்து ரெண்டு ஞானிகள் வந்தாங்கன்னு சொன்ன இல்லையா, ஒருத்தர் பேரு காசியானந்த சுவாமிகள், இன்னொருத்தர் பேரு வாலை குரு சுவாமிகள். இந்த வாலாம்பிகைனா என்ன, இந்த ஞான தேடல் இருக்கிறவங்களுக்கு வாலாம்பிகை தீட்சையை வந்து அந்த வாலை குரு சுவாமிகளுக்கு கொடுக்குறாங்க. இன்றைக்கும் நீங்க கொம்மடி கோட்டைக்கு போனீங்கன்னா அங்க ஒரே இடத்துல ரெண்டு ஜீவ சமாதிகள் இருந்து ரெண்டு ஆலய வாசல், இரு வாசல் இருக்கக்கூடிய அமைப்புல மிக பிரம்மாண்டமான ஆலயம் அந்த கொம்மடி கோட்டையில இருக்கு. அவசியம் அன்பர்கள் போய் பாருங்க. இப்ப நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாம், இந்த பரிகாரத்தை நீங்க வீட்டிலேயே செய்யலாம். இப்போ இந்த கதையை எங்க பாட்டி எனக்கு சொல்றாங்க. சொல்லிட்டு அந்த வாலை குருசாமிகள், வாலைனா யாரு அப்படின்னா, என்றும் 10 வயதுடைய கண்ணி, அந்த குழந்தையை தீட்சையாக பெற்று அந்த குழந்தை வாழ்வதற்காக ஒரு வீடு அமைத்துக் கொண்டார் வாலை சுவாமிகள். அதுதான் இன்னைக்கு அவர் கட்டியிருக்கிற அந்த கோவில். அவர் என்ன பரிகாரம் எங்க பாட்டிக்கு சொன்னாரு, அதை எப்படி செஞ்சாங்க அப்படின்றத பத்தி இப்ப பார்ப்போம். இந்த வாலை குரு சுவாமிக்கான மந்திரம், முதல்ல அந்த மந்திரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு, ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப கஷ்டப்படவே வேண்டாம். நான் ஏற்கனவே சொன்னபடி உங்க வீட்டுல ஒரு பூஜை அறை, அந்த பூஜை அறையில ஒரு அழகான விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. கண்டிப்பா எல்லாரும் வீட்லயும் பூஜை அறையிலையும் விளக்கு இருக்கும், விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. கொஞ்சம் சாம்பிராணி, கொஞ்சம் அழகான வாசனாதி திரவியங்கள், ஒரு ஊதுபத்தி வாசனை, ஏன்னா ஒரு டிவைன், ஒரு அழகான ஒரு ஒரு நேச்சுரல் ஸ்மெல்லோட இந்த பரிகாரத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். 45 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாலை குரு சுவாமிகளுடைய மூல மந்திரமான ஓம் ஸ்ரீ வாலை குருப்யோ நமஹா, என்னப்பா ஓம் ஸ்ரீ வாலை குருப்யோ நமஹா, இதுதான் மந்திரம், ஓம் ஸ்ரீ வாலை குருப்யோ நமஹா அப்படின்னு 27 முறை சொல்றாங்க. 27 என்பது நட்சத்திரங்களுடைய எண்ணிக்கை. இப்போ நம்ம கவுண்டிங் எல்லாம் விட்டுருவோம், நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்கு, ஏன் 27 முறை தான் சொல்லணுமா, இல்ல 108 முறை சொல்லலாமா, 48 முறை சொல்லலாமான்ற கேள்வி எல்லாம் விட்டு, நீங்க 1 முறை சொன்னா கூட போதும். வாலை குருப்யோ நமஹா, இந்த வாலை சுவாமின்னு சொல்லக்கூடியவர் அந்த வாலாம்பிகையை தனக்குள் இறக்கி கொண்டு வாலை என்று சொல்லக்கூடியது என்ன, வாலைனா என்ன அப்படிங்கிற ஞான ரகசியத்தை வாலை தாய் என்றும் 10 வயதுடைய கண்ணி அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க. அந்த கதைக்கு நம்ம அப்புறம் போகும். இப்ப நமக்கு என்ன வேணும், முக்கியமா வீடு வேணும். எங்க பாட்டி என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த வாலை குரு சுவாமிகள் அவருடைய கனவுல வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னா, எல்லா வீடுலாம் சுத்தப்படுத்தியாச்சு இல்லையா, ஒரு ஒரு கிண்ணம், ரெண்டு கிண்ணம், ஒரே மாதிரி எச்சில் படாத ஒரு புதுசா ரெண்டு சின்ன சின்ன கிண்ணங்கள் வாங்கிக்கணும். இந்த கிண்ணத்துல, ஒரு கிண்ணத்துல அரிசி, இன்னொரு கிண்ணத்துல சுத்தமான தண்ணி, இது இரண்டையும் அந்த விளக்கு முன்னாடி வச்சுட்டு ஓம் வாலை குருப்யோன்னு சொல்லுங்க. எங்க பாட்டிக்கு 3 பெண் குழந்தைகள், 3 ஆண் குழந்தைகள். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க வாசகர்களே, என் பிரியமான நண்பர்களே, கிட்டத்தட்ட 15 ரூபாய் வாடகைக்கு வில்லிவாக்கத்திலே ஆதிநாயுடு தெருவிலே சென்ற நாங்கள் ஒரு ஒரு 4 வருடத்திற்குள்ளாக 6 பேருக்கும் சொந்தமாக வீடு கிடைத்தது, எங்க பாட்டி வாங்கி வச்சாங்க. இது என் குடும்பத்தில் நிகழ்ந்த சத்தியமான உண்மை. இன்றைக்கு நாங்கள் இருப்பதும் இந்த சொந்த வீட்டில்தான். இப்போ இந்த சொந்த வீடு எப்படி அமையும் அப்படின்னா, நீங்க வேணா நம்ம பக்தர்களுக்கு ஞாபகப்படுத்தணும் இல்லையா, ஒரு கிண்ணத்தில் அரிசி, ஒரு கிண்ணத்தில் தண்ணீர். இந்த கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க, ரொம்ப நுட்பமான விஷயம் இது. ஒரு கிண்ணத்தில் அரிசி, இது நம்ம தலைகை சூத்திரமா சொல்ல போறோம். இந்த வார்த்தையை திரும்பி திரும்பி ஏன் சொல்றேன்னா, ஒரு கிண்ணம் முதல்ல என்ன சொல்ற, ஒரு கிண்ணத்தில் அரிசி, ஒரு கிண்ணத்தில் தண்ணீர், இது ரெண்டுத்தையும் வைக்கிறோம். வைக்கின்ற போது சொந்த நிலம், வீடு, மனை, 6 பேருக்கும் 6 வீடு வாங்கி வைத்தார்கள், 6 நிலம் வாங்கி வைத்தார்கள். பின்னாளில் நாங்கள் அதில் வீடு கட்டினோம். இது
நிச்சயமான உண்மை. இதை கொஞ்சம் அப்படியே தலைகீழ் சூத்திரமாக மாற்றுங்கள். இது மீண்டும் அதுவும் என்னுடைய குடும்பத்தில் நிகழ்ந்தது. இப்போதும் நான் அந்த பரிகாரத்தை என்னுடைய வீட்டிலே பண்ணி கொண்டிருக்கிறேன். அது என்னவென்றால், ஃபர்ஸ்ட் அரிசி தண்ணி சொன்னேன் இல்லைங்களா, இது அப்படியே தலைகீழா தண்ணி அரிசி மாற்றி வைங்க. அந்த கிண்ணத்தை இழந்த வீடு உங்களை தேடி வந்துவிடும். இது நான் சொல்லவில்லை, அனுபவ ரீதியாக வாலை குருசுவாமிகள் சொன்னார். அற்புதமான, மிக 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 அற்புதமான மந்திரம் இது. என் குடும்பத்தில் சாட்சியாக நிகழ்ந்தது அந்த அற்புதத்தை. இதை பார்க்கின்ற எல்லா அன்பர்களுக்கும் இந்த பிரபஞ்சம் எங்களுக்கு கொடுத்தது இல்லையா, இல்லையாப்பா, இந்த பிரபஞ்சம் எங்களுக்கு கொடுத்தது. இந்த பிரபஞ்சத்துக்கு மீண்டும் அதை நாங்கள் சமர்ப்பணம் செய்கின்றோம். வாலை குருசுவாமிகள் என்று சொல்லக்கூடிய அந்த மகா புருஷரை, நீங்கள் வீடெல்லாம் வாங்கி கிரக பிரவேசமா முடிஞ்சு செட்டிலான பிறகு கொம்முடிக்கோட்டை, கொம்முடிக்கோட்டை எங்க இருக்கு அப்படின்னா, திருச்செந்தூருக்கும் திசையன் வினை என்று சொல்லக்கூடிய அந்த பேருந்து மார்க்கத்திலே கொம்முடிக்கோட்டைக்கு சென்று வாலை குருசுவாமிக்கு நன்றியும் மன்னிப்பும் தெரிவிச்சுட்டு வாங்க. நம்மளுடைய மிகச்சிறந்த கான்செப்ட் என்னன்னா, நன்றிகளும் மன்னிப்பும் தெரிவிச்சுட்டு வரும். இது வாலை குருசாமிக்கு போய் பண்ணுங்க. நிச்சயமாக நீங்கள் வீடு வாசலோடு சௌக்கியமாக இருப்பீர்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை அடுத்த வீடியோவில் நல்ல பரிகாரத்தோடு, இது வந்து ஜோதிட பரிகாரம் அல்ல, சித்தர்களின் ஞான பரிகாரத்தோடு மீண்டும் சந்திப்போம் என்று சொல்லி மிகுந்த மகிழ்ச்சியோடு நிறைவு செய்கின்றேன். சகலமும் சித்தி பெறும்.